நான் பாலாஜி. நான் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கோ டு கூகுள் க்ரோம் இஸ் எ ப்ரௌசர். இது வந்து ப்ரௌசர், இதில் தான் வந்து நம்ம கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே google.com டைப் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும், இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் வந்து ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கிற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்மளுக்கு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால வந்து யூஸ் அனதர் அக்கௌண்ட் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து மெயில் ஐடி கேட்கும் சைன்இன் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண போகிறதுனால மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். க்ரியேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து கேட்கும், நான் வந்து டேட்டா கொடுக்குறேன். பலா ஸ்ரீ கொடுக்குறேன். ஜிமெயில் வந்து நான் இன்னொரு ஜிமெயில் ஐடி கொடுக்குறேன். இது வந்து செக் பண்ணும் பலாஜிஎஸ்.பள்ளி சம் ஆல்ரெடி, இது வந்து ஆல்ரெடி அதே நேமில் இருக்கான், அதனால் வந்து பலாஜிஎஸ்.பள்ளி123 கொடுக்குறேன். இந்த நேமில் இல்லை. இப்போ நம்ம மெயில் ஐடி வந்து பலாஜிஎஸ்.பள்ளி123@gmail.com இருக்கும். அது பாஸ்வேர்டு தானே கொடுத்துக்கலாம், நான் எதனா கொடுக்குறேன். அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அகைன் திரும்பி பாஸ்வேர்டு கேட்குது. ரெண்டுமே சேமாக கொடுத்துட்ட பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறேன். நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கணும். ஐம் ஜெண்டர் எனது மெயிலாக ஃபீமேலாக அதை ரெண்டாவது கொடுத்துருவோம். மொபைல் நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மொபைல் நம்பர் உங்களுக்கு எது மொபைல் நம்பர் யூஸ் ஆகுது, அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும், அதனால் அந்த மெசேஜ் அதுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் கரண்ட் மெயில் ஐடி, ஆல்ரெடி மெயில் ஐடி இருக்கான்னு கேட்கும், இல்லைன்னா விட்டுலாம். அப்படி வந்து லொக்கேஷன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருதும். யூ ஹாவ் டு கீழே வந்துட்டு அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஒரு மெயில் அட்ரஸ். திஸ் இஸ் த மெயில் அட்ரஸ் balaji@balajis.triple1 மெயில் அட்ரஸ். அண்ட் வி கேன் கிரியேட் த மெயில். யூ வாண்ட் டு சி கண்டினியூ வித் மீ ஜிமெயில் கொடுக்கணுங்கண்ணா. அந்த மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். அப்புறம் அந்த டெமோ எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற டெமோ காட்டும். டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில், வெல்கம் டு ஜிமெயில் பாலா, ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து வரும், எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுது. இது வந்து டூ ஏ ஹார்ட் ஒர்க் யூஸ் ஒன் இமெயில் அட்ரஸ் ஃபார் எவ்ரி திங். ஒரு அட்ரஸ் பார்த்தா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பர்சனல் மெசேஜஸ், ஷாப்பிங், சோஷியல், பேமெண்ட், ஜாப், hunting and more. Gmail will block spam and short message into their proper place, so your inbox will be never get cluttered again. Okay, make your inbox your own inbox and address your inbox in those of themes. You can themes பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜிமெயில் டிவைஸ், நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஜஸ்ட் பிகினர் வந்து எப்படி இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன் கோ டு மெயில், திஸ் அ மெயில் ஐடி. இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மெயில் ஐடி தெரியும், நம்ம என்ன மெயில் ஐடி அங்கே கொடுத்தோமோ அது தெரியும். balaji@balaji123@gmail.com இதான் வந்து மெயில் ஐடி. இது வந்து சோஷியல், ஏன்னா சோஷியல் மெசேஜ் வந்தால் அந்த காட்டும். அவ்வளோதான். இது இன்பாக்ஸ் பாஸ், இன்பாக்ஸு ட்ரை பண்ணிங்கன்னா என்ன மெசேஜ் வந்துருக்கோ மெசேஜ் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு கம்போஸில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் வந்து வேறு யாருக்கு மெயில் சென்ட் பண்ணுறோம். இதனால் மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு யார் மெயில் ஐடி வேணுமோ அவங்க மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா. அப்புறம் இங்கே வந்து எதனால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இது டைப் பண்ணியாச்சு, இப்போ சென்ட் பண்ண சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிருந்தால் சென்டிங் வந்துடும். ஓகே, இதான் வந்து சென்ட் ஆகிடுச்சு. மொத்தம் மெயில் வந்து அந்த அட்ரஸில் இல்லைனால வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நம்ம வேறு இங்கே கரெக்டான மெயில் ஐடி கொடுத்தோம்னா அது வந்து ரிட்டர்ன் ஆகாது, கரெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ஜிமெயிலில் வந்து க்ரியேட் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.